ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு பால், முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன், 1 கப் ரவை, 1 கப் சுகர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இப்போ வறுத்தாச்சு. இப்போ 1 கப் ரவை போட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். சுகரையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை போட்ட உடனே சுகரை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். அப்போ நல்லா கெட்டியாக பிடிக்கிறதுக்கு வரும். ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டால் கூட போதும். இது ஆறினதும் நம்ம கெட்டி பிடிச்சிக்கலாம். இப்போது சூடு ஆறிடுச்சு, நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இதில் ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா லட்டு எங்கள் அம்மா செஞ்ச ரவா லட்டு பிடிச்சிருந்துச்சா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.